சாதாரணமாக லோகத்தில் நல்ல மனிதர்கள் பக்தர்கள் என்றைக்கும் 24 மணி நேரமும் எல்லா நாட்களுமே உலகத்தில் உள்ள மக்களுக்கு எப்படி மங்களத்தை உண்டாக்கலாம், பக்தர்கள் என்றைக்குமே ஒரு மனிதருக்கு அடுத்த மனிதர்களுக்கு எப்படி மங்களத்தை உண்டாக்கலாம், எப்படி லோகத்துக்கு மங்களத்தை உண்டாக்கலாம் அப்படின்ட்டு பல பல வழிகளில் யோசித்து கொண்டே இருப்பார்கள். அதுபோல் இந்த அசுரர்கள் என்ன பண்ணுவார்கள், நாஸ்திகவாதிகள், அவர்களும் 24 மணி நேரம் யோசித்து கொண்டே இருப்பார்கள். என்ன யோசித்து கொண்டே இருப்பார்கள் அப்படின்னா, எப்படி லோகத்தில் அமங்கலத்தை உண்டாக்கலாம், கெட்ட விஷயங்களை உண்டாக்கலாம் அப்படின்னு அவர்களும் யோசித்து கொண்டே இருப்பார்கள். பக்தர்கள் அப்படி மங்களத்தை உண்டாக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறார்கள். அதே போல் நாஸ்திகவாதிகள் எப்படி அமங்கலத்தை, கெட்ட விளைவுகளை ஏற்படுத்தலாம் சமுதாயத்தில் அப்படின்னு எப்பொழுதுமே வந்து யோசித்து கொண்டே இருப்பார்கள். அது அது அதனால தான் அவர்களுடைய கூற்று தான் இது. ஏன்ப்பா இப்போல்லாம் யாருனா பகவத்கீதை எடுத்து தொடர்ந்து படித்தாலே, ஏன்ப்பா இப்போல்லாம் படிச்சுக்கிட்டு கிடக்குறீங்க, நம்ம வந்து வயசானப்புறம் வயசானதுக்கப்புறம் படிச்சுக்கலாமே, இதெல்லாம் இதுக்கு என்ன அர்ஜென்ட் இப்போ அவசரம் அப்படின்னு சொல்லி சொல்லிவிடுவார்கள். இதெல்லாமே வந்து யாரோடது அப்படின்னா, தத்துவம் அப்படின்னா நாஸ்திகவாதிகளோட தத்துவம். அவர்கள் இப்போ சாதாரணமாக யார்னா வந்து, நீங்கள் பகவத்கீதை படிக்காதீங்க, யாருனா ஒருத்தர் படிச்சுட்ருக்காரு அப்படின்னா பகவத்கீதை படிக்காதீங்க அப்படின்னு சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார், இவர் நம்மளை வந்து திசை திருப்புறாரு அப்படின்னு அவருக்கு வந்து தெரிஞ்சிடும். அதுக்கு பதிலாக அவர் என்ன பண்ணுவாங்க, இந்த ஏத்தியஸ்ட் எல்லாம் பகவத்கீதை வந்து நம்ம வயதானதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னால், சரி இது சரியாக தான் படுது போல் இருக்க அப்படின்னு நம்மளை என்ன பண்ணுவோம், சரி வயதானதுக்கப்புறம் படிச்சுக்கலாம் இதெல்லாம் அப்படின்னு வந்து விட்டுடுவோம். அப்போ இப்போ நம்ம இளமையாக இருக்கும் பொழுதே பகவத்கீதை படித்தோம் அப்படின்னா, பகவத்கீதையில் பகவான் என்னென்ன சொல்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து கேட்டுட்டு நம்ம வாழ்க்கை முறையில் அதெல்லாம் வந்து என்னென்ன சொல்லியிருக்காரோ அதெல்லாம் வந்து அனுசரிக்கலாம். ஆனால் நம்ம வந்து வயதானதுக்கப்புறம் படிக்கலாம்னு வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, வயதில் வயதாகிற வரைக்கும் வாழ்க்கையில் எல்லா விதமான தப்பெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம போய் பகவத்கீதை படித்தோம் அப்படின்னா எப்படி நம்ம வாழ்க்கையில் அனுசரிக்க முடியும், இவ்வளோ வருஷமாக தப்பு பண்ணிட்டோமே, நம்ம வந்து சின்ன வயசுலேயே தெரிஞ்சு தான் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும், நம்ம வாழ்க்கையில் அனுசரிக்கலாம். ஆனால் நம்ம வந்து வயதானதுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ வயதாகிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், குலசேகர் ஆழ்வார் சொல்கிறார், சதி சந்தி ஜருஜலம், எல்லா இடத்துல என்ன பண்ணுவோம், முட்டிகள் உக்காந்தா எந்திரிக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, அவன் கண்ணு சரியாக கேட்காது, காது கண்ணு சரியாக பார்க்காது, காது சரியாக கேட்காது. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம மருத்துவமனைக்கு ஒன்று அங்கே போய் நம்ம அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு தான் வந்து நேரம் சரியாக இருக்கும், இந்த ஹாஸ்பிட்டலில் இந்த அப்பாயின்மெண்ட்டு, அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த அப்பாயின்மெண்ட்டு, இங்கே வலிக்குது அங்கே வலிக்குதுன்னு அதை பார்க்குறது தான் நமக்கு சரியாக இருக்கும். அதில் எப்படி நம்ம பகவத்கீதை படிக்க முடியும், அப்போ என்ன பண்ணுவோம், ஒரு மனுஷன் அவனால் வந்து அடப்போப்பா நம்மளால் இருக்கிற உடம்பு வழியை தாங்க முடியல, இதில் வேறு பகவத்கீதை படிக்கணுமா அப்படின்னு அவன் நினைப்பான். அப்போ நினைக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, அப்போ தான் அசுரர்களுக்கு ரொம்ப சந்தோஷம், இவன் இளமையாக இருக்கும் பொழுது நீ முதுமையானதுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டான், ஆனால் முதுமையானதுக்கப்புறம் நம்மளால் படிக்க முடியல. அப்படியே ஆக மொத்தத்தில் இந்த நாஸ்திகவாதிகளுடைய அவர்களுடைய ப்ராஜெக்டு, அவர்களுடைய மிஷன் என்ன ஆயிடுச்சு, வெற்றி அடைந்து விட்டது. அவர்களுக்கு வெற்றி எப்படி அப்படின்னா, ஒரு மனிதன் வந்து கெட்டு போனான்னா அவனுக்கு அவர்களுக்கு வெற்றி, நாஸ்திகவாதிகளுக்கும் அசுரர்களுக்கும் வந்து ஒரு மனிதன் கெட்டு போய்விட்டான் அப்படின்னா அவர்களுக்கு பெரிய ஆனந்தம். அதனால தான் அப்படியே சொல்லிவிடுகிறார்கள். ஒரு நாள் ஸ்ரீல பிரபுபாதர்கிட்ட ஒருத்தர், ஹரே கிருஷ்ண பக்தர்கள் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க வந்து எல்லாமே வந்து இளமையில் தான் இருந்து இருப்பார்கள், அதுவும் படித்தவர்கள் தான் நிறைய பேர் ஹரே கிருஷ்ண பக்தர்களாக இருக்கிறார்கள். குறிப்பாக மேலை நாட்டுகளில் சில பிரபுபாதர் இருந்த காலகட்டத்தில் நிறைய இளைஞர்கள் வந்து ஹரே கிருஷ்ண இயக்கத்தில் வந்து சேருவார்கள். அப்படி சேர்ந்துகிட்டே இருக்கும்பொழுது ஒரு நாள் ஒருத்தர் வயதானவர் வந்து என்ன பண்ணார், அவங்க அப்பா வந்துட்டு, ஏன் பிரபுபாதர் நீங்கள் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன இளமையாக இருக்கவங்களுக்கெல்லாம் பகவத்கீதை படிக்க சொல்கிறீங்க, நீங்கள் பகவானோட நாமத்தை சொல்கிற இப்படி வந்து பக்தியை பண்ண சொல்கிறீங்களே, இவர்கள்லாம் வந்து வயதானதுக்கப்புறம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம்ல, இதுக்கு என்ன இப்போ அவசரம் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னார். அப்போ ஸ்ரீல பிரபுபாதர் வந்து ஒரு தூய்மையான பக்தர், அவர்கிட்ட வந்து நிறைய வந்து செய்தித்தாள் பத்திரிகையாளர்கள், நிறைய தத்துவவாதிகள், நிறைய பேர் அசுரர்கள் நாஸ்திகவாதிகள் பல பேர் வந்து பிரபுபாதர்கிட்ட வந்து எப்படின்னா குடஞ்சி 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 பார்ப்பார்கள். இருந்தாலும் ஸ்ரீல பிரபுபாதரை பார்த்தீங்க அப்படின்னா அவரை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது, அவர் வந்து கொடுக்குற பதிலுக்கும் கேட்குற கேள்விக்கும் யாராலையும் பதிலே சொல்ல முடியாது. அப்போ அவர் என்ன சொன்னார், ஸ்ரீல பிரபுபாதர் உடனே இவர் சொன்னதும் அவர் என்ன பண்ணார், உங்களுக்கு வயசாகிடுச்சில்ல, அப்போ நீங்கள் வாங்க கோயிலுக்கு, உங்கள் பையன் வீட்டுக்கு போய்ட்டோம் அப்படின்னு சொன்னார்.
அப்போ அவருக்கு ஒன்றுமே புரியல, இது என்னடா அது, அது இப்படியா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை இல்லை பிரபுபாதிரி என் பையன் இங்கேயே இருக்கட்டும் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டார். இதிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த நாசிகவாதிகளும் தத்துவவாதிகளும் இப்படி மக்களை திசை திருப்புவதற்கு, அமங்கலத்தை உண்டாக்குவதற்கு, கெட்ட விஷயங்களை உண்டாக்குவதற்கு இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து செய்து கொண்டே இருக்கிறார்கள். பிரகலாத மகாராஜர் சொல்கின்றார், கௌமாரம் ஆச்சரே பிராக்ய தருமான் பாகவதம் மிகம் துர்லபம் மானுசம் ஜென்மம் ததாபி அத்ருவம் அர்த்ததம் அப்படின்னு சொல்கின்றார். அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா, கௌமாரம் ஆச்சரே பிராக்ய, எப்போ வந்து குழந்தைகள் சிறு வயதில் இருக்கும் பொழுதே நம்ம வந்து பகவத் பக்தியை சொல்லி கொடுக்க வேண்டும். ஏன் அப்படின்னா வந்து துர்லபம் மானுசம் ஜென்மம், இந்த மனித பிறவி கிடைப்பதே மிக மிக அரிது, அந்த மனித பிறவியை விட்டுவிடக்கூடாது அப்படின்னு வந்து பிரகலாத மகாராஜர் சொல்கின்றார். அதுக்கப்புறம் ஏன் வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுதே பக்தியை செய்ய வேண்டும் அப்படின்னா, அப்போ தான் நம்மளோட புத்தி கூர்மையாக இருக்க வேண்டும். 50 விளையாதது, 5 விளையாதது, 50 விளையாது என்று சொல்வார்கள். நம்ம இப்போ வந்து பள்ளிக்கூடத்து குழந்தைகளை வந்து 5 அனுப்புகிறோமா இல்லை வந்து 50 அனுப்புகிறோமா? எல்லோரும் வந்து 5 தான் அனுப்புகிறார்கள். ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து புத்தி கூர்மையாக இருக்கும். அதுபோல் பகவத் விஷயங்களும் நம்ம வந்து சிறு வயதில் இருக்கும் பொழுதே, 5 இருக்கும் பொழுதே நம்ம தொடங்கணும் அப்படின்னா, அப்போ பகவான் என்னென்ன நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்கின்றாரோ அதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் வந்து அனுசரிக்கலாம். அதே வந்து இப்போ வந்து 50 60 பகவான் நல்ல விதமான கருத்துக்களெல்லாம் சொல்கிறாரு, அடடே நம்ம இவ்வளோ வருஷமாக வந்து இதெல்லாம் தெரியாத போச்சே, தெரிஞ்சிருந்தால் நான் எல்லாத்தையும் பின்பற்றி இருப்பேனே, நல்ல மனிதனாக வாழ்ந்திருப்பேனே அப்படின்ட்டு 50 போய் வருத்தப்பட்டு ஒரு பிரயோஜனம் வந்து கிடையவே கிடையாது. அதுக்கப்புறம் வந்து மனிதனுக்கு எங்கன்னா வந்து யாருன்னா கேரண்டி கொடுத்துருக்காங்களா? நமக்கு தெரியுமா எவ்வளோ நாள் வாழ்வோம் அப்படின்ட்டு? இல்லைங்க நான் வந்து 90 வரைக்கும் கண்டிப்பாக வாழ்வேன் அப்படின்னு தெரியுமா? பதம் பதம் எப்பி பதம் நதேஷம், நம்ம எவ்வளோ நாள் வாழ்வோம் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரியவே தெரியாது. அதனால் நம்ம எந்த வயசில் நம்ம எந்த வயசு இப்போ இருக்கிறதோ அந்த வயசுலேயே உடனே நம்ம என்ன பண்ணோம், பக்தியை நம்ம வந்து தொடங்க வேண்டும். பக்தியை பகவத்கீதை போன்ற சாஸ்திரங்களை படித்து பகவான் என்னென்ன நல்ல கருத்துக்கள் எல்லாம் சொல்கின்றாரோ அதை எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில் அனுசரிப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல் நம்மளோட குழந்தைகளையும் 5 வயதோ 6 வயதிலிருந்தே பகவத் பக்தியை வந்து சொல்லி கொடுக்க வேண்டும். அப்படி சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அருமையாக நல்ல முதல் தரமான மாணவனாக வந்து வளருவான். அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில் அவனை வந்து ஒரு நல்ல மாணவனாக வளர்த்து விட்டோம் அப்படின்னா, நல்ல குழந்தையாக வளர்த்து விட்டோம், நல்ல விஷயங்களை சொல்லி வளர்த்து விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த விதமான கவலையும் கிடையாது. அதனால் நம்ம முக்கியமாக என்ன தெரிந்து கொள்கிறோம் அப்படின்னா, சிறு வயதிலிருந்து பக்தியை தொடங்க வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்கிறோம். ஹரே கிருஷ்ணா. Thank you.
Krishna, Hare Krishna, Hare Krishna, Hare Krishna.